சென்ட்ராயன், என்ன இது? மங்கி கேப் பஸ்ஸு. இது மங்கி கேப்னு தெரியும் சென்ட்ராயன். அதையும் என்கிட்ட தெரியுங்க. நீங்கள் தானே பஸ் கேட்டீங்க? நான் முகமூடி கேட்டேன் சென்ட்ராயன். போன இடத்துல முகமூடி இல்லையா? இருந்துச்சு பஸ்ஸு. சென்ட்ராயன், நீங்கள் முகமூடி வாங்கிறது கடத்திருக்கு போனீங்க. போன இடத்துல முகமூடியும் இருந்திருக்கு. ஆனால் அதை வாங்காமல் நீங்கள் மங்கி கேப் வாங்கிட்டு இருக்கீங்க. ஆமாம் பஸ்ஸு. இந்த இடத்துல நீங்கள் ஆமான்னு சொல்லக்கூடாது சென்ட்ராயன். ஏன்னு சொல்லணும். இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை பாஸ். இது தாடை வரைக்கும் மறைக்குது, அது எக்ஸ்ட்ராவாக வாயை மூக்கியும் மறைக்குது. அதுக்கு போய் அவன் அவ்வளோ ரேட்டு சொல்கிறான். அதான் பாஸ் இதையே வேண்டான்ட்டேன். இது ஏன் சார்? ஒன்று மட்டும் வேறு கலர் இருக்குது. அது மட்டும் எனக்கு பாஸ். எதுலேயும் நான் கொஞ்சம் தனியாக திரும்பி நினப்பேன். அதான் நம்ம என்ன திருவிழாவுக்கா சென்ட்ராயன் போகிறோம்? திருட போகிறோம் சென்ட்ராயன். யார் நீங்க? அத்தா, அவன் என் ஃப்ரெண்டு தான். நான் தான் அத்தை வெள்ளச்சாமி. ஓ, நீ அப்பா? நான் கூட பயந்துட்டேன். ஆமாம், என்ன காலங்காத்தால் இங்கே வந்து நிற்கிறேன்? இல்லை அத்தா, நீங்கள் காலையில் 3 மணிக்கு கிளம்புறதா சொன்னீங்க. இப்போ தானே 5 மணி ஆகுது, இன்னும் அரை நாள் இருக்கே. ஆனால் நீ இங்கே என்ன பண்ணுற இந்த நேரத்தில்? இல்லை அத்தா, நீங்கள் கிளம்புறீங்கல்ல, அதான் மாமா. மாமா உங்ககிட்ட தான் சொல்லியிருக்காரா? நல்ல வேலை பண்ணி வந்த. ஆக்சுவலி நேற்று ராத்திரி உன் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்கள் வேலைக்காரி வீட்டுக்கு போயிட்டான். வேலைக்கார பையன் நேற்றுன்னு பார்த்து கூப்பத்துக்கு போயிட்டான். நாங்கள் வேற இன்னும் பேக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணல. அதான் யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். உங்கள் மாமா உனக்கு ஃபோன் பண்ணிட்டாரா? தேங்க்ஸ்ப்பா. என்னப்பா இந்த குளிருக்கே குரங்குள்ள போட்டிருக்கீங்க? இந்த காலத்து பசங்க ரொம்ப வீக்காக இருக்கீங்க. பீரோ, சேஃப்டி லாக்கர், கபோர்ட் எல்லாத்தோட சாவி எனக்கு வேணும். சாவியில எங்கடா இருக்க? எனக்கு தெரியாது. ஒயிட், அவன் சின்ன பையன். ஒயிட், அவனுக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? இவனை சாதாரணமாக நினைக்கிறீங்க பாஸ். குட்டி சாத்தான், அப்படியே அவங்க அப்பா நட்டமே வரான். வேற ஏதாவது சாவி இருக்கா? இல்லை. ஆனால் இங்கே நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் தான் நீங்கள் பதில் சொல்லணும். நீங்களே எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? கபோர்டில் எந்த ரூமில் இருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, ஐ வாண்ட் யூஸ் தி ரெஸ்ட் ரூம். என்ன? எனக்கு பாத்ரூம் போகணும். அதெல்லாம் நாங்கள் பணம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஒரே போய்க்கோ. இப்போ உட்கார். இம்பாசிபிள், எனக்கு இப்போவே போகணும். சென்ட்ராயன், இந்த பொண்ணு கூப்பிட்டு போயிட்டு வாங்க. ரூம் கீழே இருக்கு. சாரி, ஒரு ரூம் மட்டும்தான் அலோடு. அது நான் சொல்ற ரூம் மட்டும்தான். வ்யவஸ்தையே இல்லாம கதவுக்கு இவ்வளவு பக்கத்துல வந்து நிப்பியா? கொஞ்சம் வெளியே நில்லு. நான் உங்ககிட்ட சிரிச்சு பேசினதும் நான் கடமையை தவறிட்டு தான் நீ தப்பு கணக்கு போட்டேன். பாஸ் உனக்கு காவலா என்ன அனுப்பியிருக்காரு, நான் அங்கே தான் நிற்கணும். பாத்ரூம்ல கூட வாடா திருடுவீங்க.
இப்போ நிம்மதியா? நிம்மதியா? இப்படி எல்லாம் எங்களை கொடுமைப்படுத்துறதுக்கு நீங்க அஞ்சு பேரும் நரகத்துக்கு தாண்டா போவீங்க. அது என்ன அஞ்சு பேரு? எங்க அக்காக்கு அஞ்சு தான் லக்கி நம்பர். எனக்கு என்னைக்குமே உங்களை மாதிரி நம்பர் வந்தா லக்கி நம்பர். நானும் ஒயிட்டு கீழே போய் பணத்தை தேடுறோம். நீங்க ரெண்டு பேரும் உங்களை பாத்துங்க. யாராவது பேசினாங்கன்னா பேசுறவங்க முடிஞ்சு பேத்துருங்க. எல்லாரும் அமைதியா இருக்கணும், புரியுதா? எல்லாரும் தலையில நில்லுங்க. என்ன? எல்லாரும் தலையில நில்லுங்கன்னு சொன்னேன். என்ன விளையாடுறியா? ஒரு வயசு வருமானா? எங்களை பார்த்தா ஸ்கூல் போற பசங்க மாதிரியே தெரியுது. நீங்க தேவையில்லை, நீங்க மட்டும் உக்கார. முட்டாளுங்க. சென்றேன், என்ன இது? எல்லாரும் தலையில நிற்கிறாங்க பாஸ். அதான் நானே பார்க்குறேனே சென்றேன், ஏன் அப்படி நிற்கிறாங்க? நாங்கள் தான் பாஸ் நிற்க வச்சோம். கண்டிப்பாக அவங்களா இஷ்டப்பட்டு தலையில் நிற்க போகிறது சென்றேன், அதுவும் எனக்கு தெரியும். ஏன் அப்படி நிற்க வச்சிங்க? நீங்கள் தானே பாஸ் சொன்னீங்க பேசுகிற மூஞ்சி பேக்க சொல்லி.
மூஞ்சி பார்க்க மனசு வரல. அதான் சென்ட்ராய் இப்போ திருந்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தண்ணியை குறைச்சி கொடுங்களேன். சென்ட்ராயன் குழந்தைகள் மட்டுமா உட்காரச்சலாமே? குழந்தைங்க மட்டும் உட்காரலாம். ஏன்னா அவங்க குழந்தைங்க. என்ன கொடுத்தா எங்க லேடிஸ் கிளப்ல எல்லாரும் குழந்தை மனசுக்காரின்னு சொல்றாங்க. Don't be silly, mom. Thanks, boss. பீரோ லாக்கர் கபோர்ட் எதுலையும் பணமும் இல்லை நகையும் இல்லை எல்லாத்தையும் இங்கே வச்சுருக்கீங்க. அதான் அப்புறம் வந்து எங்கள் டேடி சொல்ல வராது, நீங்கள் சொல்லவே விடணும். டே அரட்டிக்கிட்டு பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு தெரியாது உனக்கு? டேய் நீங்கள் ரொம்ப தப்பான இடத்துக்கு திருட வந்திருக்கீங்கடா. அது இன்னுமா உங்கள் களிமண் மண்ணை எங்களுக்கு புரியல. உங்கள் பொண்ணு என்ன சொல்கிறா? எங்கள் அப்பாவோட சீட்டு கம்பெனி திவால் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் பல கோடி ரூபாய் கடன்காரங்க. அதான் நாங்கள் இந்த ஊரை விட்டே நாட்டை விட்டே ஓடுறோம். இன்னைக்கு வேற ஏதாவது வேணுமா உங்களுக்கு? அப்பா அறிவித்து வர போகிறேன்னு சொன்னதெல்லாம் எல்லா லூசுங்க கிட்டயும் அப்படிதான் சொல்லியிருக்கோம். இப்போ நாங்கள் ஹை கிளாஸ் பிச்சைக்காரங்க. நாங்கள் போட்டிருக்கிற நகையெல்லாம் கூட கவரிங் தான். என்ன அரிசி பார்த்துக்கோங்க. அப்போ இந்த வீட்டில் ஒன்றுமே இல்லையா? ஆ இப்போதைக்கு எங்களோட சேர்த்து நீங்கள் அஞ்சு லூசுங்க தான் இருக்கீங்க. சரவணா நான் சொல்கிறது குறுக்க பசங்க கேள். என் வீட்டுக்கு நாலு திருட்டு பசங்க வந்திருக்காங்க. நீ இந்த மாலெலாம் கொண்டுக்கிட்டு பொருளை எடுத்துகிற உடனே வா, புரியுதா? ஹலோ ஹலோ பாப்பா. அப்பா இல்லையாம்மா? டாடி குளிச்சுட்டு போங்க அங்கிள். சரிம்மா. அப்பா குளிச்சுட்டு வந்தோடனே பக்த அங்கிள் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரீங்களா அங்கிள்? கண்டிப்பாக வாங்கிட்டு வரம்மா ஐஸ்கிரீம். அப்பா ஃபைவ் ஸ்டாரும் ஃபைவ் ஸ்டாரு ஐஸ்கிரீமு எல்லாம் வாங்கிட்டு வரம்மா. அப்பா வந்து அப்படியே டைரி மில்க் டைரி மில்க்கும் வாங்கிட்டு வரம்மா. அப்புறம் அப்பா த்ரீ டைரி மில்க் த்ரீ டைரி மில்க் எல்லாம் வாங்கிட்டு வரேன். அப்புறம் அப்புறம் லட்டு இட்லி பால்கோவா ஜிலேபி வடை இடியாப்பம் ஜாங்கிரி ஐஸ் சாதம் வாங்கிட்டு வரமா. ஐஸ்கிரீம் பீஸா. பாப்பா அப்பாட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுமா. இன்னுமா குளிக்கிறோம்? சரிம்மா போன மம்மி கிட்ட கூடு. மம்மி சேர்ந்து குளிக்கிறாங்களா? நீ என்ன பண்ற? எனக்கு நிறைய சிப்ஸ் பிஸ்கட் இதெல்லாம் வெச்சு கொடுத்துட்டு டிவில தாமன் சேரி போட்டுட்டு குளிக்க போறாங்க அங்கிள். பரவாயில்ல போய் கதவை தட்டுமா. நீ ரொம்ப ரொம்ப குட் கேர்ள்மா. போய் கதவை தட்டி மாமா ஃபோன் பண்ணு. அங்கதான் அவ்வளவு இருக்குல்ல அல்லதை திரு தொலை. Any problem? என்ன குபேரன் நீங்களும் வந்துட்டீங்க? எனக்கு மட்டும் பசிக்காத பஸ். அதெல்லாம் கதை சாத்திட்டு தான் வந்திருக்கேன். ஒன்றும் பண்ண மாட்டாங்க. பில் எவ்வளோ பஸ் ஆச்சு? 1000 ரூபா. 1000 ரூபாயா? அவ்வளோ பணம் யார்ட்டு இருந்துச்சு? நைட்க்கு ஒரு பார்ட்டி மீல் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதோட சேர்த்து மொத்தமாக தரேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நைட் இருந்து சாப்பிட்டு தான் வரோம் பஸ்ஸு. ஒருவேளை சோத்துக்கு 1000 ரூபா செலவழிக்கிறாங்கன்னா இவனுங்க ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிப்பானுங்க? குபேரன் அந்த சாஃப்ட்வேர் கரண்ட்டை செல்ஃபோன் இருக்கா செக் பண்ணிக்கலா? நான் கேட்டேன் பஸ்ஸு அவள் இல்லைன்ட்டான். குபேரன் அந்த சாஃப்ட்வேர் கரண்ட் சொந்தக்காரனா? என்ன பஸ்ஸு அவன் ஆளை பார்த்தா ஹிந்தி படகிற மாதிரி இருக்கான். எனக்கு எப்படி பஸ் சொந்தானா இருக்க முடியும்? அவன் உங்கள் சொந்தக்காரன் இல்லை, உங்கள் கூட ஆஃபீஸில் வேலை பார்க்கல, உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை,
இதெல்லாம் தாண்டி நீங்கள் இங்கே திருட வந்திருக்கீங்க, அவனை ரூம்ல போட்டு அடைச்சி வச்சிருக்கீங்க. நீங்கள் கேட்டால் அவன் இருக்குன்னா சொல்லுவான். சரி, ஆக வேண்டிய வேலையை பாருங்க. குபேரன், ஆக வேண்டிய வேலைனா நீங்கள் மேலே போய் அவன்கிட்ட செல்ஃபோன் கான் செக் பண்ணணும்னு அர்த்தம். டேய் சரவணா, என் வீட்டில் நாலு திட்டு பசங்க பூந்து எங்களை ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்கடா. நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு வாடா. இன்னைக்கேன்னு பார்த்து இப்படி குளிக்கிறியடா நாயே. சீக்கிரம் வாடா. வேறு ஏதாவது நம்பர் கூப்பிட்டு தொலை வேண்டியது தானே? எல்லா நம்பரும் என் ஃபோனில் இருக்குது. என் ஃபோன் அவனுங்கிட்ட இருக்குது. இவன் ஒருத்த நம்பர் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்னைக்கேன்னு பார்த்து இவன் பொண்டாட்டியோட சேர்ந்து கூட்டணிக்குள்ளியல் போடுறானே. நீங்கள் உங்கள் நம்பர் எதாவது ட்ரை பண்ணுங்கள் சார். நான் வேணா போலீஸ் கால் பண்ணவா? வேணாம். ஏன் அதுக்கெல்லாம் கேட்காதீங்க. போலீஸை தவிர வேறு யாரை வேணால் கூப்பிடுங்க. இங்கே வேறு பிரச்சனை இருக்கு. ஓகே. நான் உங்ககிட்ட எவ்வளோ டீசெண்டாக செல்ஃபோன் இருக்கான்னு கேட்டேன். நான் உன்னை நம்புனேன். ஆனால் நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். துரோகி, நம்பிக்கை துரோகி. நான் சொன்னல்ல, ஆரம்பத்திலிருந்தே என் மேலே ஒரு சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்கு. I didn't do on purpose. I didn't mean to deceive you. Why the hell are you continuously letting me wear? ஒன்னு தேவையில்லாம அடிச்சுட்டே இருக்க. Why? What's the reason? ஒரு வெள்ளக்காரங்கிட்ட நீ தமிழில் பேசுவியாடா? ஏன்? Because அவனுக்கு தமிழ் தெரியாது. இந்த மூஞ்சியை பார்த்தா இங்கிலீஷில் 10 மார்க்கு மேலே எடுக்கிற மாதிரி தெரியுதா? இல்லை சீன் படத்தையும் சண்டை படத்தை தவிர வேற ஏதாவது இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி தெரியுதா? தெரியுதா? தமிழ் தெரியாத இங்கிலீஷ்காரங்கிட்ட தமிழில் பேசக்கூடாதுன்னு தெரிஞ்ச உனக்கு இங்கிலீஷ் தெரியாத பச்சை தமிழங்கிட்ட இங்கிலீஷில் பேசக்கூடாது என்ன தெரியாம போச்சு? இன்னும் கக்குசு போனால் நம்ம கழுவிட்டு தாண்டா இருக்கோம். வெறும் பேப்பரில் தொடச்சி போட்டு வரல. அந்த காலம் வரும்போது நீ எல்லாருக்கிட்ட இங்கிலீஷில் பேசு. இப்போ நீ தமிழில் பேசு. நாடா டுபில் இதுதான் வேலை செய்கிற கூடா? இந்த ஓட்டோட பின்வாசல் தலை பேக்கண்டன்ஸு. நீ இந்த ஆட்டோகுமார் மச்சானு தெரிஞ்சும் உன்னை அடிச்சு கடனை கேட்டானா? அவன் கடனை கேட்க சொல்ல நீ என் மச்சானு அவனுக்கு தெரியாது மச்சான். ஆனால் நீ என் மச்சானு தெரிய சொல்லதான் மச்சான் அச்சே கேட்க ஆரம்பிச்சான். நீ இந்த ஆட்டோகுமார் மச்சானு தெரிஞ்சும் நான் வக்க ஆள்னு தெரிஞ்சும் ஒருத்தவன் மேலே கை வச்சிக்கானா? அந்த கையை இனிமே அவன் வச்சிருக்க கூடாதுரா. தலை ஒண்ணுக்கு அர்ஜென்டா வருது தலை. கண்ட்ரோல் பண்ற தக்காளி. எனக்கு சக்கர தலை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். நம்ம தொல்லை எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கண்டா. ஒண்ணுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாதவன் எப்படா ஒரு ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணுவான்? இப்போ எனக்கு விடுதா அர்ஜென்டா வருது. நான் கண்ட்ரோல் பண்ணல. அதனாலதான் தலை நீங்க தலை. நான் இங்க எங்கன்னா மூத்திர சந்தா பார்த்தேன். அஷ்டம் தர தலை. நாங்கள் புதுப்பேட்டிலேருந்து வந்துக்கிறோம். புதுப்பேட்டிலேருந்து வந்தால் பின்வாசல் வழியாக தான் வருவீங்களோ? பழைய துணையெல்லாம் அதில் அடுத்த மாதம் வாங்க. மேட்ரோ ஸ்டேட்டாக சொல்கிறா டுபீடு. ஹலோ கன்னி சார் சொல்லுங்கள். பேட்டி கிட்டனு போய் பஞ்சாயத்து பண்ண வேண்டியது. கன்னி சார் ரொம்ப பிஸியாக இருக்கார். உங்கள் பஞ்சாயத்தை நாளைக்கு ஒத்துச்ச முடியாதா? ஏய், என் பேர் குமார். நாத்து மெட்ராஸில் என்ன ஆட்டோகுமார் ஆட்டோகுமார் தான் சொல்லுவாங்க. ஓ, ஆட்டோ டிரைவரா நீங்கள்? பிரதர், இது குப்பத்தை சாக்கடை. இதில் காலை வைக்காதீங்க. டீசெண்டாக கணிசை அனுப்பிச்சிடுங்க. நாளைக்கு அவன் வேலைக்கு இல்லைன்னு வேற ஆளை வச்சுங்க. ஆ, ஒயிட் அண்ணன் தான் இவ்வளோ சொல்கிறாரு. நீங்கள் போய் கணிசை வர சொல்லுங்க. அப்படியே குபேரணி சென்டர்னு வர சொல்லுங்கள். கார் ஷெட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு. டே கண்ணி சார், உன்னை தேடி ஆட்டோகுமாரன் டுபில் வந்திருக்காங்க. வா. டுபிலும் ஆட்டோகுமாரன் வந்துக்கிறாங்களா? நான் இல்லைன்னு சொல்ல வேண்டாம் பாசு. டே சின்ன பிள்ளை மாதிரி அல்லாமல் தைரியமாக விட. பாசு வாணாம் பாசு. பாசு டே நம்ப.
பாசு வண்ணாம் பாசு. குபேரன் சென்ட்ராயன் நீங்கள் ரெண்டு பேரும் கூட வாங்க, காசெட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு. ஏ வா பாசு வண்ணாம் பாசு விட்டு பாசு 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 வண்ணாம் பாசு பாசு வண்ணாம் பாசு விட்டு பாசு. இவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் உன்னை நான் நம்புகிறேன். நாங்கள் வர வரைக்கும் நீ தான் இவங்களுக்கு ஆகும். நானா? உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, உன்னால் முடியும். சொல்ற நீ உன் பேரை கேட்டா கொய்ந்த கூட கம்முனு குந்திக்கும். நான் மெச்சலாக மாட்டேனா மெய்யாலுமே எனக்கு தெரியாதல, தெரிஞ்சிருந்தா துட்டேவனா இருப்பான். டூபிலே மேட்ரு பஞ்சாயத்து தெரிய வந்துச்சு, பாக்கி இஸ்லாம் பெட்ல போய் பேசலாம். கிளம்பு. இந்த கேஸ் தள்ளுபடி பண்றதுக்கோ தள்ளி வைக்கிறதுக்கோ ஏதோ சான்ஸ் இருக்கா பாருங்க தல. அவனுக்கு நிறைய வேலை இருக்கு, அனுப்புறது ரொம்ப கஷ்டம். இதோட சிங்கம் சிம்பிளா இருந்த எள்ளு எள்ளு பண்ணு கணக்கா உத்தாரி விடுமா. நீ டாட்டா பாய் பாய் காட்டி அனுப்பிக்கிறதுக்கு நான் இவனை பிளேட் தட்டி லண்டனு கட்டிட்டு போறேன். பல்ல தட்டி பஞ்சாயத்து பண்ண போறேன்டே. ஆகாவளி முட்டாள் மாதிரி நிக்காம அந்த போன் ஏறா. குடுறா ஏ முட்டாள், அந்த போனை குடுறா. அவனுக்கு வரத்துக்குள்ள போன் பண்ணணும். பெருமைப்படுறேன். ஒருவேளைக்கு ஆகாது, யூஸ்லெஸ் ஃபாலோ ஆயிடுவேன்.